சென்னையில் நிறைய இடங்களில் முறையாக அனுமதி வாங்காமல் ரூல்ஸ் எல்லாம் மீறி ஸ்பா, மசாஜ் சென்டர், பியூட்டி பார்லர்லாம் நடத்திட்டு வரதா அடிக்கடி புகார்லாம் வந்திருக்கு. அந்த புகாரின் பேரில் சென்னை போலீஸும் அடிக்கடி அதிரடியாக சோதனைலாம் பண்ணி விதிகளை மீறி செயல்பட்டு வர ஸ்பா மசாஜ் சென்டர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இந்த நிலைமையில சென்னையில ஸ்பா, பியூட்டி பார்லர், மசாஜ் சென்டர்களுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சென்னை மாநகராட்சி இப்போ நிறைய புது ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அந்த வகையில ஸ்பா, மசாஜ் சென்டர், பியூட்டி பார்லர்லாம் நீங்க நடத்தணும்னா அதுக்கான லைசன்ஸ், அதாவது தொழில் உரிமை வாங்குறதுக்கு 21 நிபந்தனைகள், கூடவே அது செயல்படுறதுக்கான 27 வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும்னு சென்னை மாநகராட்சி சார்பில் புது விதிமுறைகள் உருவாக்கியிருக்காங்க. இது மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்துல தீர்மானமா நிறைவேற்றப்பட்டு இப்போ அதுக்கு ஒப்புதலும் கிடைச்சிருக்கு. இந்த விதிமுறைகள்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா, லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒற்றை சாளர முறையில சென்னை மாநகராட்சி, தீயணைப்பு துறை, போக்குவரத்து துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு டீம் அனுமதி கொடுப்பாங்கன்னு அந்த ரூல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. முக்கியமா கதவை பூட்டி வச்சுட்டு மசாஜ் சென்டர்லாம் செயல்படவே கூடாது. வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்துல வெளியில இருக்க கதவை திறந்தே தான் வச்சிருக்கணும். அனுமதிக்கப்பட்டிருக்க நேரத்தை தாண்டி இயங்க கூடாது. அதோட அங்க வர கஸ்டமர்ஸ்க்கு தனியா ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருக்கணும்னு புது ரூல்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா, எந்த வகையிலும் பாலியல் தொடர்பான சேவைகள் வழங்க கூடாது. காவல்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள்லாம் புகார் அடிப்படையில சோதனை செய்வாங்க. அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, பார்லருக்கு உள்ளேயும் நுழைவு பகுதியிலையும் சிசிடிவி கேமரா வைக்கணும். தொற்று பாதிப்பு இருக்கவங்களுக்கு சேவை செய்யக்கூடாது. கஸ்டமர் ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பணியாளர் கைகளை சோப் போட்டு கழுவணும். கை கழுவிட்டு தான் அடுத்து வர கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு பயன்படுத்தின பொருட்கள், மெஷின்லாம் முறையா சுத்தம் செய்யணும். பக்க விளைவுகள் ஏற்படுத்துற அழகு சாதன பொருட்கள்லாம் பயன்படுத்த கூடாது. அதோட லைசன்ஸ்க்கு அப்ளை பண்றவங்க அதுக்கான படிப்பை முடிச்சிருக்கணும்னு பல ரூல்ஸ் போட்டிருக்காங்க.